ராமானுஜதயாபார்த்தம் வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாவுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோநித்யமச்சிதபதாம்புதயுக்மருக்வாமோஹதஸ்ததிகராநித்ரநாயமே ஸ்மத்குருபகவதோஹிகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிகபதாம்புஜபிருங்கராஜம் வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாஸ்தபோதம் ஸ்ரீயந்தவேசிகயதீந்திரசமூர்த்திம் கோபாலதேசிகசிகாமணிமாஶ்ரயாமஹா அகிலபுவனரக்ஷாசாதனாயாவதீர்ணே குமதி கலிவிலாசத்வாந்ததிக்மாம்சுஜாலே நிரவதிகருணாப்தௌ வேதசூடாகுரௌ மே பவது பரமபக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேஷே. ஸ்ரீ கத்யத்ரய வியாக்கியானமான கத்யத்ரய பாஷ்யத்திலிருந்து சில அபூர்வமான விஷயங்களை எல்லாம் தொகுத்து இங்கே திருநாமமாக சாதிச்சிருக்கேன்னு பார்த்துருக்கோம். கத்யம் மொத்தமும் சரணாகதி மந்திரத்தினுடைய ஒரு வியாக்கியானம் போல ஒரு சாரமாக இருக்கு. அதனால் கத்யத்தில் சொல்லப்படும் விஷயம் என்னன்னு கேட்டால் சரணாகதி அப்படின்னு ஆகும். சரணாகதியில் சூக்ஷமான விஷயங்கள்லாம் அந்த கத்யத்ரய பாஷ்யத்திலே நமக்கு தெரியும். அதில் முதல்ல விராட்டி கிட்ட கொண்ட சரணாகதி பற்றி சில விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். மோட்சத்துக்காக எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணவன் அதுக்கு முன்னாடி பிராட்டி கிட்ட சரணாகதி பண்ணணும், அது கட்டாயம் செஞ்சாகணும். மோட்சம் தவிர மீதி பலனுக்காக சரணாகதி பண்ணச்சு வேணா பகவான் கிட்ட சரணாகதி பண்ணலாம் சாட்சாத்தா. ஆனால் இங்கேயும் முதல்ல புருஷகார பிரபத்தி அப்படின்னு பெயர் பிராட்டி கிட்ட பண்ற பிரபத்தி. புருஷகார பிரபத்தி பண்ணி பிராட்டியினுடைய அனுமதியை வாங்கிட்டு பகவத் சரணாரவிந்த சரணாகதி யசாவசியதா அவிரதா வஸ்துமே, நான் சரணாகதி பண்ண போறேன், அது யசாவசியமா உள்ளபடி எனக்கு கிடைக்கிறதுக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும் என்று பிராட்டி கிட்ட பிரார்த்திக்க பிராட்டியும் அனுகிரகம் பண்ண அதுக்கப்புறம் தான் பகவான் கிட்ட சரணாகதி பண்ணணும். நியதம் அப்படிங்கிற பிரபத்தே நியதஸ்ரீயம் அப்படிங்கிற கட்டாயம் இப்படிதான் பண்ணணும். அப்படின்னா அப்படின்னா அப்பதான் பகவத் சரணாகதி நம்மளால செய்ய முடியுமா? ஏன்னா சரணாகதி பண்றதுக்கு தேவையான ஒரு நல்ல ஞானமோ நல்ல விசுவாசமோ இதெல்லாம் வெறும் ஏற்றில் இருந்தா மாத்திரம் போற மனச்செலவுல நல்லா சிந்திக்கணும். அதனால முதல்ல பிராட்டி கிட்ட சரணாகதி பண்ணி ஞானத்தை சம்பாதிச்சுட்டு அவர் அனுகிரகத்தோடு கூடி இருந்து பகவான் கிட்ட சரணாகதி பண்ணணும் என்பதாக விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் ஒன்று ரெண்டு விஷயம் அந்த பிராட்டி இதில் சாதிச்ச கமலா அனுகிரகிகாந்தே பாரம்யத்ரான தீட்சிதா, அதென்ன பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணச்ச மாத்திரம் பிராட்டி கிட்ட முன்னாடி சரணாகதி பண்ணணும். ஏன் பிராட்டி கிட்ட சரணாகதி பண்ணுறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் கிட்ட சரணாகதி பண்ணணும் கிடையாதா? பெருமானும் பிராட்டியும் ஒன்று தானே அப்படின்லாம் கேள்வி வந்தா அனுகிரகிகாந்தியா அப்படின்னு சாதிச்ச. பிராட்டிக்கு நிகிரகம்னா என்னன்னே தெரியாது, கோபம்னே கிடையாது, அனுகிரகம் மட்டும்தான். அதனால முதல்ல அவர்கிட்ட போய் சரணாகதி பண்றது உச்சிதமா இருக்கும் அப்படிங்கிறதையும், பாரம்யம் அப்படின்னா பெருமாள் போல பிராட்டியும் உத்கிருஷ்டரா இருக்க, பெருமாளுக்கு எத்தனை பெருமைகள் உண்டோ அத்தனை பெருமைகள் இவருக்கும் இருக்கு. பகவான் நாராயண அபிவத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வரி சீலாதி அனவதிகா அதிசய அசங்கேய கல்யாண குணகணாம், அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் அப்படிங்கிறது தான் பெருமாளுக்கு இருக்கிற பெருமை, அதுதான் பிராட்டிக்கு இருக்கிற பெருமை. இந்த பதம் தான் ஆன பதம். உயர்வர உயர்நலம் உடையவன் அப்படின்னு சொன்ன மாதிரி பிராட்டியனுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் அசங்கேயம், என்ன முடியாமல் நிறைய இருக்குங்கிறது மாத்திரம் இல்லை, அனவதிக்காக அதிசயம் ரொம்ப உயர்ந்து இருக்கான். இதுக்கு வேலை உயர்வு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அளவு உயர்ந்து இருக்கு. ஒரு காருண்யம் எடுத்தாங்கன்னா பிராட்டியனுடைய காருண்யம் தான் அதை காட்ட உயர்ந்தது எதுவுமே கிடையாது. ஒரு ஔதாரியம் அப்படின்னு எடுத்தா பிராட்டியனுடைய ஔதாரியம் தான் அது எல்லை இல்லாமல் இருக்கு அதுவே அப்படின்னு எல்லையற்ற இதுக்கு மேல உயர்வு இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய
கல்யாண குணங்கள் இருக்கு அப்படிங்கிறது. இதே பெருமையை பெருமாளுக்கும் சொல்லியிருக்க, இதே பெருமை அனவதிகாட்சி அசங்கேய கல்யாண குணகணா புருஷோத்தமோ விதீயதே அப்படிங்கிற சீபாஷ்யத்துல. இதே மாதிரி எண்ணற்ற கல்யாண குணங்கள் ஒன்னு ஒண்ணுமே எல்லை இல்லாம இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய புருஷோத்தமன் அப்படிங்கிற, அப்போ இவர் காட்டில் அவருக்கு குணம் கூடுதல், அவர் காட்டில் இவருக்கு குணம் அதிகம் அப்படின்னா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ரெண்டு பேருக்குமே அனவதிக்கு அதிசயமா இருக்கு, எல்லை இல்லாமல் இருக்கு. அதனுடைய எல்லையை நம்ம தெரிஞ்சிக்க முடியாதுங்கிறது மாத்திரம் இல்லை, அவளாலையும் தெரிஞ்சிக்க முடியாதான். பெருமாளுடைய குணத்தினுடைய எல்லை என்ன அப்படிங்கறத பெருமாளும் தெரிஞ்சிக்க முடியாது, பிராட்டியும் தெரிஞ்சிக்க முடியாது. அதே போல பிராட்டியினுடைய குணத்தின் எல்லை என்ன அப்படிங்கறத பிராட்டியுமே தெரிஞ்சிக்க முடியாது, பெருமாளுமே தெரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற அளவு எல்லை இல்லாத உயர்ந்து நிற்கக்கூடிய எண்ணற்ற கல்யாண குணங்களை உடையவர் அப்படின்னு பெருமை எல்லாம் எடுத்து சொன்ன. அப்ப பெருமாளுக்கு சமமா இருக்க பிராட்டி, பெருமாளுக்கு சமமும் யாரும் கிடையாது அப்படின்னா வாஸ்தவம் தான், பெருமாளுக்கு சமம் யாரும் கிடையாது. ஏன்னா இப்படி ஒரு பெருமை பெருமாளுக்கு இப்படிப்பட்ட பிராட்டியோடு சேர்ந்து இருக்காரு ஒரு பெருமை பெருமாளுக்கு இருக்கோ இல்லையோ, அப்ப அவருக்கு சமம் யாரும் கிடையாது அப்படின்னு அதை அழகா கொண்டு போய் நயனம் பண்ற. மேல பிராட்டி விஷயத்துல இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கஜியத்தில் இருக்கக்கூடிய அடுத்த விஷயங்களை எல்லாம் பார்த்துவோம். 500வது திருநாமம் இன்னைக்கு ஆரம்பம். ஸ்ரீநியாச பாரமே காந்தி பஞ்சகத்வ நிவாரக பரபக்தி பரஜான பரம பிரேம சோதக ஞாசஸ்வரூப விஷயாய வைஷம்ய சாதக பஞ்சாயு பாவாந்தரீய பிரயோஜன விசாரக பஞ்சாயு பிரமாணீய விரோதோத்தாரகோ விதா. திருநாமம் 500வது திருநாமம் தேசிய சரஸ்வ 1000 திருநாமம் இருக்கு இல்லையா, அதுல சரியா இப்ப பாதி இருக்கு, 1008 திருநாமம் இருக்கு, அதுல இப்ப பாதி ஆயிருக்கு கிட்டத்தட்ட 500வது திருநாமம் இன்னைக்கு. சிறிஞ்ச பார்வை காந்திய பஞ்சகத்துவ நிவாரக பிராட்டியக்கூடிய சரணாகிதியானது நாம் பரமகாந்தியாக இருப்பதை குறைக்காது என்று சொன்னவர். பிராட்டி கிட்ட சரணாகிதி பண்ணணும், அப்புறம் பெருமாள் கிட்ட பண்ணணும், மோட்சத்தை அபேட்சிக்கிறவன் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பரமகாந்தியம் விட்டு போகாதான்னு ஒரு கேள்வி வரும். பரமகாந்தியம்னா பரமகாந்தியா இருக்கிறவன், பரம ஏகாந்தியா இருக்கிறவன். ஏகாந்தினா பகவானை தவிர வேற யாரும் கிடையாது, வேற யாரையும் சேவிக்க மாட்டான், அவன் தான் ஏகாந்தின்னு பெயர். பரம ஏகாந்தினா பகவானை சேவிக்கிறது கூட வேற பலனுக்காக சேவிக்க மாட்டான், பகவான்கிற பலனுக்காகவே சேவிப்பான். அப்படிப்பட்ட பரமே காந்தி பெருமாளை தவிர யாரும் சேவிக்க மாட்டான்னா இப்போ பிராட்டி கிட்ட எப்படி சரணாகிதி பண்ணுவான், வேற யாருமே சேவிக்க மாட்டானே. சேவிச்சா பரமே காந்தி இல்லைன்னு அர்த்தம், ஆனா பரமே காந்தியா இருக்கிறது தான் விசேஷம். இந்த சாஸ்திரத்தில் இருக்கு, மகாபாரதத்தில் சொல்லியிருக்க, மற்ற தேவதைகள்லாம் சேவிக்க மாட்டான்னு சொல்லியிருக்கா. வேற வைஷ்ணவர்கள்லாம் பிரம்மாணம் சிறிகண்ட யாச்சாரியா தேவதா ஸ்மிருதாக பிரதிபுத்தான சேவந்தே ஏபிய பரிமிதம் பலம் என்ன, நல்ல ஞானம் கைவரப்பட்டவர்கள் எல்லாம் இதர தேவதைகளை சேவிக்க மாட்டாள் என்று மகாபாரதம் எடுத்து சொல்றது. பெருமான மட்டும்தான் சேவிப்பாள் அப்படின்னா அப்போ பிராட்டி கிட்ட சரணாகிதி பண்ணலாமா, அவர் சேவிக்கலாமா என்ன கேள்வி வரும். அது இல்லாமல் சரணாகிதி பெருமாள் கிட்ட தான் பண்ணணும், வேற ஒருத்தர்கிட்ட சரணாகிதி பண்ணலாமா என்ன ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு சமாதானம் சொன்னவர் என்ன, நீ பிராட்டி கிட்ட சரணாகிதி பண்ணணும், ஆனால் நீ பரமே காந்தி ஆறுது அது குறையாது, பரமே காந்தி தான். என்ன கேட்டா முதல்ல ஒரு விஷயம், ஏற்கனவே சொன்ன விஷயம், பிராட்டி கிட்ட இப்ப சரணாகிதி பண்றது எதுக்காக அப்படின்னு கேட்டா பெருமாள் கிட்ட சரணாகிதி பண்ணணுங்கிறதுக்காக, அந்த சரணாகிதி சித்திக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக. அப்ப அதுக்காக தானே இது பண்றோம், அதனால இது தோஷம் கிடையாது. அதுக்கு அந்த உத்தேசம் அதுதானே, மோட்சத்துக்கு உபாயம் பக்தி யோகம் அப்படின்னு பகவத்கீதையில் சொன்னார். பக்தி யோகம் வேணும்னா அந்த பக்தி யோகத்துக்காக ஞான யோகம், ஞான யோகத்துக்காக கர்மயோகம் அப்படின்னா வரிசையா சொல்லியிருக்கு.
அப்போ பக்தி யோகம் மட்டும்தான் உபாயம், நான் கர்மயோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. மோட்சத்துக்கு சாட்சாத் உபாயம்ங்கிறது பக்தி யோகம்தான், வேற எதுவும் கிடையாது. இப்போ பக்தி யோகம் தானே உபாயம், நான் கர்மயோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த கர்மயோகம் பண்ணாதான் அந்த பக்தி யோகமே சித்திக்கும். கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணி பக்தி யோகம் சித்திக்கலாம், அப்படி இல்லாட்டா சாட்சாத் கர்மயோகத்தானே கூட சித்திக்கலாம். அப்போ கர்மயோகம் பண்றது தப்பு கிடையாது. மோட்சத்துக்கு சாட்சாத் உபாயம் பக்தி யோகமானா கூட இந்த பக்தி யோகம் சித்திக்கிறதுக்காக கர்மயோகம் பண்றது தப்பு கிடையாது. அதே மாதிரி பெருமாள் கிட்ட சரணாகிதி பண்ண போறோம், அந்த சரணாகிதி நல்லா சித்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே பிராட்டி கிட்ட சரணாகிதி பண்றோம். அதனால இதுவும் தோஷம் ஆகாது. அது மாத்திரமில்லை, அவ கேட்கவர்களுடைய கேள்வி என்ன கேட்டா, பகவானை தவிர மற்ற பேரை சேவிக்கலாமா ஒரு கேள்வி கேட்டிருக்கா. இது கொஞ்சம் அபத்தமான கேள்வி, ஏன்னா நமக்கே தெரியும் பெருமாள்னா பெருமாளுடைய பரிவாரங்கள் எல்லாருமே நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம். அனந்தன், குருடன், விஸ்வக்சேனர், இவர்களை எல்லாம் சேவிச்சுட்டு இருக்கோம். அவர்கள் பெருமாளுடைய பரிச்சையார்கள் அப்படின்னு தான் நம்ம சேவிக்கிறோம். அது மாதிரி பெருமாளுடைய திவ்ய மகிழ்ச்சி பிராட்டி பெருமாள்னா பெருமாளும் பெருமாளை சேர்ந்தவர்களும் தானே. பாகவதர்கள் வரைக்கும் புகழ்மை போ, பகவானை சேவிக்கிறதுங்கிற பக்தி நீண்டு போய் பாகவதர்கள் வரைக்கும் போகணும், பகவானை சேர்ந்த மனுஷர்கள் வரைக்கும் போகணும். அப்படி இருக்கிற தேவர்களுக்கு கேட்பானே, அதுவும் பிராட்டிக்கு கேட்பானே, பெருமாள் பிராட்டி இவ்வாறு இல்லை. அது மாத்திரம் இல்லை, மூணாவது விஷயம், பெருமாளை சேர்ந்தவர் அவர் அப்படின்னு ஒரு சமாதானம். நிறைய சமாதானம் இருக்கு, இப்போ ரெண்டு சமாதானம் சொல்லியாச்சு. முதல் சமாதானம், பிராட்டி கிட்ட சரணாகதி பண்றது பெருமாள் கிட்ட பண்ற சரணாகதி சித்திக்கிறதுக்காக, அதனால தோஷம் இல்லைன்னு. ரெண்டாவது, பிராட்டியும் பெருமாளை சேர்ந்தவர் தானே, அதனால வேற யாரும் ஒருத்தர் கிடையாது. அதனால அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர் இவர்கள் பரிச்சாரர்களா சேவிக்கிற மாதிரி பிராட்டியும் சேவிக்கலாம் அப்படிங்கிறது ரெண்டாவது. மூணாவது முக்கியமான சமாதானம் என்ன கேட்டா, பெருமாள் மட்டும் சேர்க்கலாங்கிறதே கிடையாது, பெருமாளையும் சொல்லச்சே பெருமாளும் பிராட்டியும் சேர்த்துதான். அதை அன்னைக்கே பார்த்தோம் நம்ம, நமக்கெல்லாம் சேஷியா அப்படின்னா பகவான் மாத்திரம் இல்லை, பெருமாளும் பிராட்டியும் தான் சேஷி. நாம சேஷர்கள்னா வா ரெண்டு பேருக்கும் தான் சேஷர்கள், தாசர்கள். பெருமாள் மட்டும் தாசன் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளை சிருஷ்டிச்சதுன்னா பெருமாள் மாத்திரம் சிருஷ்டிச்சேங்கிறது கிடையாது, பெருமாளும் பிராட்டியும் சேர்த்துதான் சிருஷ்டிக்கிறார். மோட்சம் கொடுக்கறதுனா பெருமாள் மாத்திரம் கொடுக்கறேங்கிறது கிடையாது, பெருமாளும் பிராட்டியும் சேர்த்துதான் மோட்சம் கொடுக்கிறார். தம்பதி தெய்வதம் நகா அப்படிங்கிற சீஸ்தியில தேசிக, ஒரு தம்பதி தான் நமக்கு தெய்வதமே தவிர தனிப்பட்டவர் தெய்வதம் கிடையாது. துவாமே வாஹு கத்திஜித் அபரே ஸ்வத்யம் லோகநாதம். சில பேர் பிராட்டியை மாத்திரம் சரணமா பிடிச்சுக்கிறார், சில பேர் பெருமாளை மாத்திரம் சரணமா பிடிச்சுக்கிறார். ஆனா நாங்க அப்படி கிடையாது, வேதம் சொன்ன வழியில் நாங்க போறோம், பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து அந்த தம்பதிகள் எங்களுக்கு சரணம் அப்படிங்கிறார். அப்போ பெருமாளை சேவிக்கிறவன் ஏகாந்தியா இருப்பவன் பிராட்டியை சேவிக்கலாமா கேள்வி தப்பு ரொம்ப இருக்கும். ஏன்னா பெருமாளை சேவிக்கணும்னு சொல்லச்சே பெருமாளும் பிராட்டியும் சேர்த்து அந்த திவ்ய தம்பதிகளை சேவிக்கணும்னு அர்த்தம். சரணாகதி பண்ணணும் அப்படின்னா பெருமாள் பிராட்டியும் சேர்த்து அந்த திவ்ய தம்பதிகள் கிட்ட சரணாகதி பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த கேள்வியே வராது, பிராட்டிங்கிறவர் வேறானவர் கிடையாது, பெருமாள் தான் பிராட்டி. பெருமாள் சொல்லிச்சு அவரும் உள்ள இருக்க. ததந்தர்பாவாத்வாம் ந பிரதக விபத்தே ஸ்ருதிரபி அப்படிங்கிற பட்டர் ததந்தர்பாவ நியாயம்னு ஒண்ணு சொல்றாரு. ததந்தர்பாவ நியாயம்னா அதற்குள்ள இவர் அடங்கி இருக்கேன்னு அர்த்தம். பெருமாள் சொல்லிச்சு பிராட்டியும் சேர்த்து அடங்கியிருக்க. சிவன் நாராயணா அப்படின்னு துவை மந்திரத்துல இருக்கு. திருமந்திரத்துல சீவன் நாராயணன் இல்லை, வெறும் நாராயணன் தான் இருக்கு, சீமத்து அப்படின்னு இல்லை. ஆனால் துவய மந்திரத்துலாம் பிராட்டியை சொல்றாரு, திருமந்திரத்துல மூல மந்திரத்துல பிராட்டியை சொல்லலைன்னு சொல்ல முடியாதான். அங்கேயும் பிராட்டின்னு சொன்னதான் நம்ம அர்த்தம் வச்சுக்கணும், பிராட்டியை சொல்லலையேன்னு சொல்லக்கூடாது. இப்போ நாராயணன் சொன்னாரோ அப்போ ஆர்த்தமாக பிராட்டியும் இருக்க, அப்படிதான் எல்லா ஆச்சாரியாலுமே அர்த்தம் பண்ணியிருக்கான். இங்கே ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கார், ஒரு இங்க ஒரு வார்த்தை ஒன்று போட்டிருக்கார், அங்க அந்த வார்த்தை இல்லை, சீவத்துங்கிற வார்த்தை இல்லை. கேட்டா கூட அந்த அர்த்தத்தை விட்டுடக்கூடாதுன்னு ஆவான்.
அப்போ விரானும் பிராட்டிக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்துதான் நாம சேஷன், ரெண்டு பேரும் சேர்ந்துதான் உபாயம், ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பலன். அதனால பெருமானை சேவிக்கிறோம், பிராட்டியை சேவிக்கலாமா ஏகாந்தி அப்படின்னு, ஏகாந்தினாலே ரெண்டு பேரையும் சேவிக்கிறோம் தான் ஏகாந்தின்னு ஆச்சு. இதுதான் முக்கியமான சமாதானம். இது நாலாவது வேற ஒரு சமாதானம் கூட உண்டு. கடகர்களான ஆச்சாரியர்களை பற்றி கொண்டு ஆச்சாரியர்களை முன்னிட்டு தான் பெருமாளை நம்ம சரணாகதி பண்றோம். அப்போ ஆச்சாரியர்களை சேவிக்கலாமா, பெருமாளை மட்டும் சேவிக்கணும் ஆச்சாரியர்களை சேவிக்கலாமா? ஆச்சாரியம் தானே பெருமாள் நமக்கு காட்டி கொடுத்தது, காட்டி கொடுத்தவர், கூட்டி கொடுத்தவர் எல்லாம் அவர் தானே. ஆச்சாரியாட்ட பெருமாள் யாருமே தெரியாது நமக்கு. அப்போ ஆச்சாரியன உபகார ஸ்மிருத்தினாலே நல்லா சேவிக்கணும், அவர்களாட்ட பெருமாளே கிடையாது. அதே மாதிரி இப்போ பெருமாள் சரணாகதி சித்திக்கிறதுக்கு தானே பிராட்டிக்கிட்ட சரணாகதி பண்ணுறோம். இந்த சரணாகதி இல்லாத்தா அந்த சரணாகதியே சித்திக்காது. அதனால ஆச்சாரியர்கள் எப்படி நம்ம சேவிக்கிறோமோ அந்த மாதிரி பிராட்டியும் நம்ம கடகராக ஸ்ரீஹஸ்ரீயா கடிகையா பொதுபாய பாவே பிராப்தே தொயி ஸ்வயமுபேயதயா ஸ்புரந்தியாம் நித்யாசிரிதாய நிரவத்ய குணாய துப்யம் ஸ்யாம் கிம் கரோ ருஷகிரீஷ ந ஜாது மஹ்யம் அப்படின்னு வெங்கடேஸ்வர பிரபத்தியில ஸ்லோகம். ஸ்ரீச ஸ்ரீயா கடிகையா பிராட்டி கடிகா சேர்த்து வைக்கிறவர். அப்போ சேர்த்து வைக்கிறபடினாலும் பிராட்டியை சேர்த்துதான் ஆகணும், சேர்க்காம விட முடியாது. அவர்களாட்ட பெருமாளே நமக்கு கிடையாது. அதனால இப்படி பல சமாதானங்கள் சொல்லி இந்த ஒரு அவசரமா ஒரு கேள்வி இருக்கோ இல்லையோ அதை மறுத்துக்க. பிராட்டியை சேவிச்சா பரமகாந்தி ஆவானா ஒரு கேள்வி. ஏன்னா தர்க்கரீத்தியா கேட்டா தர்க்கரீத்தியா பதில் சொல்லணும், அதுக்காக சொல்லுங்க. பரமை காந்தினா ஏகாந்தினாலே ஏகாந்தி தானே, ஒருத்தர் மட்டும்தான் இருக்கணும், ரெண்டாவது பேர் இருக்க கூடாதுங்கிற கேள்வி வருது. ஒருத்தர் தான் தம்பதிகள் அப்படிங்கிறதா ஒருத்தர் தான் சொல்லி சமாதானம் முக்கியமானது. இப்படி பிராட்டி கிட்ட சரணாகதி பண்ண வேண்டியதனுடைய முக்கியத்துவத்தை ரொம்ப அழகாக ஸ்தாபித்த அடுத்த திருநாமம் 501 பரபக்தி பரஜான பரம பிரேம சோதகா. பரபக்தி பரஜானம் பரமபக்தி இதையெல்லாம் சோதனம் பண்ணவர், ஆராய்ச்சி செய்தவர் அர்த்தம். பகவத்கீதையில இந்த மூணு சொல்லியிருக்கார், பரபக்தி என்னும், பரஜானம் என்னும், பரமபக்தி என்னும் மூணு சொல்லியிருக்கார். அந்த பகவத்கீதை வச்சனத்தையே எடுத்துண்டு இங்க எம்பெருமானார் கத்தியத்தில் சொல்லும்போது எனக்கு அந்த பரபக்தி பரஜானம் பரமபக்தி எல்லாம் எனக்கு வரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பரபக்தி பரஜான பரமபக்தி ஏகஸ்வபாவம் மாம் குருஷ்வ பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத பரிபூர்ணானவரத நித்ய விசதம அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசய பிரிய பகவத் அனுபவோகம் ததாவித பகவத் அனுபவஜனித அனவதிகாதிசய பிரீதிகாரித அசேஷாவஸ்தாசேஷ சேஷதைகரதி ரூப நித்ய கிங்கரோ பவானி அப்படின்னு பிரார்த்திக்கிற. நான் உனக்கு நித்திய கைங்கரியம் பண்ணணும், எனக்கு நல்ல பிரீத்தியோடு கூட பகவத் அனுபவத்தோடு கூட கைங்கரியம் பண்ணணும், அது வரத்துக்காக எனக்கு பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத பரிபூர்ணானவரத பரபக்தி பரஜானங்கள்லாம் எனக்கு வேணும். இதெல்லாம் இருந்தாதான் நல்லா பகவத் அனுபவம் நல்லா இருக்குமா, அதனால் அது வேணும் என்று கேட்டு பிரார்த்திக்கிற. இப்போ அதான் சரீர பாத சமய பாவினோ புத்தியாகாரான் அபியர்த்தையதே அப்படின்னு தேசிய வியாக்கியானம். இந்த பரபக்தி பரஜானம் பரபக்தி எல்லாம் ரொம்ப உயர்ந்தது, அதெல்லாம் இப்போ நமக்கு கிடையாது, ஆனால் கடைசியிலேனா அது வரணும்னு பிரார்த்திக்கிறாராம். அப்படி இல்லாட்டாலும் முக்தி திசையில பரபக்தி பரஜானம் பரபக்தி வரணும் இல்லையோ அதை பிரார்த்திக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இயக்க சுபாவம் இது மாத்திரம் தான் இருக்கணும், எனக்கு பரபக்தி பரஜான பரபக்தி தான் இருக்கணும், வேற இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரார்த்திக்கிற. சரி, அது என்ன பரபக்தி, அது என்ன பரஜானம், அது என்ன பரமபக்தினா என்ன? பரபக்தின்னு ஒண்ணு இருக்கு, பரமபக்தின்னு இருக்கு. பரன்னாலே உயர்ந்ததுன்னு இருக்கும்,
பரமம் அப்படின்னா இதை காட்டிலும் உயர்ந்ததுன்னு சொல்ல முடியாத அளவு அவ்வளவு உயர்ந்ததுன்னு இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா அந்த சோதனம் பண்ணி காமிக்கிறார். இந்த பாஷ்யத்துல வியாக்கியானத்துல பரபக்தி அப்படின்னா உயர்ந்த பக்தின்னு அர்த்தம். உயர்ந்த பக்தினா மேலும் மேலும் எம்பெருமான நம்ம சாட்சாத்காரம் பண்ணணும், நேர சேவிக்கணும் அப்படின்னு ஆசை, இதுதான் உயர்ந்த பக்தி. பெருமான பக்தர் நேர பெருமான சேவிக்கணும் வச்சுக்கோங்க, அது பலம். பெருமான சேவிக்கிறது இன்னும் நிறைய சேவிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறானே அதுதான் பரபக்தி அப்படின்னு. பரஜானம் அப்படின்னா என்ன கேட்டானா, இவன் ஆசை கேட்ட மாதிரி மேல மேல பகவானுடைய சேவை நிறைய கிடைச்சுட்டே இருக்கு தொடர்ந்து, அதுதான் பரஜானம் அப்படின்னு. பரமபக்தி அப்படின்னா அப்படி பகவான சாட்சாத்காரம் பண்ணவன் இடைவிடாமல் தொடர்ந்து பகவான் அனுபவிக்கணும் என்ன ஆசைதான் பரமபக்தி அப்படின்னு. முதல்ல இருந்து சாதாரண ஆசை பகவான சாட்சாத்காரம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. பகவான் சாட்சாத்காரம் வரும், ஆனா இந்த சாட்சாத்காரம் சரியா இருக்கணும், இன்னும் இன்னும் இருக்கணும், இடைவிடாமல் தொடர்ந்து அனுபவிக்கணும் அப்படிங்கறதா பரமபக்தி. நடுவில் வேற ஏதாவது கொடுத்துடக்கூடாது, வேற அனுபவம் கூடாது, தண்ணீர் துரும்பு போல இருக்கக்கூடாதுங்கிற தீர்த்தம். நாம தீர்த்தம் எடுத்து பானம் பண்ணும்போது நடுவில் துரும்பு சுத்தம் எப்படி இருக்கும், தீர்த்தம் வந்து எத்தனை அழகா விடாம நமக்கு தொண்டைக்குள்ள நேரம் இறங்கி போகும், அடியில் துரும்பு குத்து முடியும். அது மாதிரி எம்பெருமான் கிட்ட இருக்கிற அனுபவத்தை நடுவில் லௌகிக அனுபவம் ஏதாவது ஒன்று வந்தால் அது தண்ணீர் துரும்பு அப்படிங்கிற விஷயம். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் உன்ன அனுபவமே பரமபக்தி ஏகஸ்வபாவம் மாம் குருஷ, அது மட்டும்தான் இருக்கணும், வேற எதுவும் இருக்கக்கூடாது பிராக்டிக்ஸ். அப்போ கத்தியத்தில் பரபக்தி பரஜானம் பரமபக்தின்னு மூணு சொல்லியிருக்கார். இந்த மூணு என்னங்கிறத பிரித்து அழகாக சொல்கிறார். இந்த மூணு நாளே சித்திக்கிறது என்ன கேட்டால் பரிபூர்ண பிரம்மானுபவம். பிரம்மானுபவம் பூர்ணமாக சித்திக்கிறது மூணு நாள். பரிபூர்ண பிரம்மானுபவம் சித்திக்கிறேன்னா அதனால அதுலேருந்து என்ன வரும்னு கேட்டால் கைங்கரியம் வரும். அதனால் எல்லாத்தையும் சேர்ந்து இதில் பிரார்த்திக்கிற பரமபக்தி பரபஜான பரமபக்திங்கிறத பரிபூர்ண அனுவரத நித்திய விசேதமாக அந்நிய பிரயோஜன அனுவதிகாதிசய கிரிய பகவத் அனுபவம். இந்த மூணு வந்தபடினாலே எனக்கு நல்ல பகவத் அனுபவம் வந்து அந்த பகவத் அனுபவத்தினாலே நான் கைங்கரியம் பண்ணணும் நிறையா என்ன பிரார்த்திக்கிறேன். அப்போ கத்தியத்தில் சொல்லும்போது ஸ்லோகத்ரயோதித ஜானி நம்மாம் குருஷ்வ ஸ்தானத்ரயோதித வரபக்தி யுக்தம்மாம் குருஷ்வன்னு பேச்சுனே அவன் சொல்ற. அது முன்னாடி எல்லாமே கீதா ஸ்லோகம் எடுத்திருக்க. அப்போ பகவத்கீதா ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி இந்த பரஜானம் பரம பக்தி எல்லாம் எனக்கு வரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற. இது எப்போ வரும் மனுஷனுக்கு கேட்டான்னா பகவத் அனுகிரகத்தினாலே சரீரை பார்த்த சமயத்தில் வரும். அதாவது சரீரம் பேர் விழப்போகும் சமயத்தில் ஆத்மா விட்டு பிரிஞ்சு போக போகிற சமயத்தில் வரலாம். அப்படி இல்லாட்டா மோட்சத்தில் கட்டாயம் வரும். மோட்சத்தில் இந்த பரஜானம் பரம பக்தியெல்லாம் வந்து நல்ல கைங்கெழுத்து பண்ணிட்டு இருக்கோம், இப்படி அதெல்லாம் கிடைக்கணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். இந்த திருநாமத்தில் பரபக்தி பரஜான பரம பக்தின்னு சொல்லாம பரம பிரேமான்னு சொல்றீங்க. பக்திங்கிறதுக்கு பதிலாக பிரேமம்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்க. இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டா பக்தி தான் பிரேமம். நல்ல பிரேமம் பகவான் கிட்ட நல்ல ஆசை நல்ல பிரீத்தி அதுதான் பரம பிரேமம், அதுதான் பரம பக்திங்கிறது. பொதுவாகவே பக்தினாலே பிரீத்தின்னு அர்த்தம். பகனிய விஷயே பிரீத்தி பக்திதான் வியாக்கியானம் பண்ணு. நம்ம காட்டில் பெரியவாள் கிட்ட மகனீயரை கிட்ட இருக்கக்கூடிய பிரீத்தி தான் பக்தி. ஒரு அம்மாவுக்கு சின்ன குழந்தைகிட்ட ரொம்ப ஆசை இருக்கும், ஆனால் அந்த குழந்தைகிட்ட பக்தியோடு இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெரியவாள் கிட்ட இருக்கிறது தான் பக்தியை தவிர சின்னவாள் கிட்ட இருக்கிறது பக்தி கிடையாது. சின்னவாள்கிட்ட இருக்கிறது வாத்சல்யம், அது ஆசை, அது பிரேமம். ரொம்ப பெரியவாள் கிட்ட அந்த தூரத்தை தெரிஞ்சுண்டு அது மாத்திரம் இல்லை அத்தனை பிரேமத்தையும் வச்சு அதுக்குதான் பக்தி இல்லை. வெறும் கௌரவத்தோடு இருந்தால் ஒரு மரியாதை கொடுக்கறதா இருக்கும், அது ஞானமாக இருக்கலாம். ஞானஸ்வரூபமாகவே தவிர பக்தி சுரூபமாக ஆகாது.
பெருமாள் கிட்ட ஒரு பயம் இருக்கு, அவர் ரொம்ப பெரியவன் தெரிஞ்சுக்கு, அவர் ரொம்ப சீவைகள் லோகத்தில் இருக்கக்கூடியவர், பரமபதத்தில் இருக்க, திருப்பார் கடல்ல இருக்க, நம்மளை எல்லாம் சிருஷ்டிச்சவர், பெருமாளுடைய கௌரவங்கள் எல்லாம் நன்னா தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட மரியாதையோட இருந்தது. அதுக்கு பேர் பக்தி இல்லை, இந்த பக்தியில பிரீத்தி தான் ரொம்ப முக்கியம். மகனே விஷயே பிரீத்தி பக்தி, பிரீத்தி தான் பக்தி. அந்த சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கு, அந்த பிரீத்தியை பண்ணணும். கேட்டா குழந்தைகிட்ட அம்மா பண்ற மாதிரி சாதாரண பண்ற பிரீத்தி இல்லை, அது அவனுடைய பெருமையும் தெரிஞ்சுட்டு அவனுடைய சௌலபியத்தையும் தெரிஞ்சுட்டு அவன்கிட்ட பிரீத்தியோட இருக்கிறதுக்கு தான் பக்தி அப்படின்னு பெயரா. அதனால இந்த பரம பக்திங்கிறத, பக்திங்கிறது பிரீத்தி ரூபந்தான் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக திருநாமத்துல பரம பிரேமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். பக்திங்கிறது பிரேமம் அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்கேன். ரொம்ப ஆசையோட என்ன அர்த்தம், பக்தியோடனா ஆசையோடன்னு அர்த்தம். அடுத்த திருநாமம் ஞாசஸ்வரூப விஷயம்ய சாததா, ஞாசம் சரணாகதி, சரணாகதிக்கு ஸ்வரூபத்தினாலேயும் விஷயத்தினாலேயும் வித்தியாசத்தை சாதித்தவர் என்ன அர்த்தம். வரநியாசம் சரணாகதி, சரணாகதினா என்ன, அதுல என்ன வித்தியாசம், சாதாரண ஞானத்துக்கும் சாதாரண பக்திக்கும், இல்ல பக்தி யோகமா பண்ணக்கூடிய தியானமாகிற ஞானத்துக்கும் இந்த சரணாகதிக்கும் என்ன விசேஷம், என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த சரணாகதி சுரூபத்தை எடுத்து காமிக்கிறேன். இதுதான் சரணாகதி அப்படின்னு, இதுதான் பக்தி யோகம், இதுதான் சரணாகதி, இது சுரூபத்தை எடுத்து சொல்லணும். அதனால இந்த சுரூபத்தில் இருக்கக்கூடிய வைஷமியம், சரணாகதியுடைய சுரூபமே தனி, இது மற்ற பக்தி யோகங்கள்லாம் மாறி கிடையாது, தியானம் மாதிரி கிடையாது. என்னன்னா சில பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, பக்தி யோகம்னா விடாத தியானம் பண்ணணும், சரணாகதினா 10 நிமிஷம் எம்பெருமான் கிட்ட தியானம் பண்ணி சமர்ப்பிக்கணும் அவ்வளவுதானே. அப்போ இதுவும் பக்தி யோகம் மாதிரி தான் அப்படின்னா, அப்படி கிடையாது, இது சுரூபமே வேற, இது விஷயமே வேற. சுரூபத்திலையும் வித்தியாசம் இருக்கு, விஷயத்திலையும் வித்தியாசம் இருக்கு. சுரூபத்துல என்ன விஷயம், என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டான்னா, சரணாகதியில ஆனுகூல்யச்ச சங்கல்பா பிராதிகூல்யச்ச வர்ஜனம் ரக்ஷிஷ்யதி விஸ்வாசா கோத்ருத்வ வர்ணம் ததா ஆத்ம நிக்ஷேப கார்பண்ய ஷட்விதா சரணாகதின்னு சொன்ன மாதிரி இதனுடைய அங்கங்களே வேற. சரணாகதியில மகா விசுவாசம் வேணும், பக்தியில அந்த அளவு விசுவாசம் தேவையில்லை. சரணாகதியில ஆத்ம நிக்ஷேபத்தோடு கூட ஆத்மா ஆத்ம ரக்ஷண பரத்தை எல்லாம் சமர்ப்பிக்கணும். பக்தி யோகத்தில் இந்த பரத்தை சமர்ப்பிக்கிறதுலாம் கிடையாது, பரத்தை தானே வச்சுருக்கான், நான் பக்தி யோகம் பண்றேன் நீ பலன் கொடுங்கிறான். சரணாகதியில பரத்தை ஒப்படைச்சிட்டார், என்னால எதுவும் பண்ண முடியல, என்கிட்ட பரம் எதுவும் இல்லை, நீர் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறது சரணாகதி. அதனால இப்படி பார்த்தா சரணாகதியில பக்தி யோகத்தை காட்டிலும் நிறைய வித்தியாசம் இருக்கு, இதன் அங்கங்களே வேறையா. சுரூபத்தினாலும் வித்தியாசம் இது, அது மட்டுமல்ல விஷயத்தினாலையும் வித்தியாசம் இருக்கும். ரெண்டுலேயும் பெருமாள் தான் விஷயம், பக்தி யோகம் பண்றவனும் பெருமாளை குறிச்சுதான் பக்தி யோகம் பண்றான், சரணாகதி பண்றவனும் பெருமாளை குறிச்சுதான் சரணாகதி பண்றான். இப்ப விஷயத்துல என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, எந்த குணத்தோடு கூட பெருமாளை இவன் வந்து சரணாகதி பண்றான், பல குணங்கள் இருக்கும் இல்லையோ எம்பெருமானுக்கு. இப்போ பக்தி யோகத்துல ஏதாவது சில குணங்களை எடுத்து உபாசனம் பண்ணுவார், தியானம் பண்ணுவார், அது எந்த குணம்னு உபநிடத்துல இருக்கு. உபநிடத்துல பிரம்ம வித்தியைகள்ல சொல்லி இருக்கிற குணங்களை எடுத்துட்டு அந்தந்த குணங்களோடு கூட பெருமாளை உபாசனம் பண்ணுவார், பெருமாளை குறித்து தியானம் பண்ணுவார். சரணாகதியில எந்த குணம் அப்படின்னு கேட்டா, இங்க மற்ற குணங்கள் எதுவுமே கிடையாது, வாத்சல்யங்கிற குணம் தான். சகி தர்மஜா சரணாகத வத்சல தேன மைத்ரி பௌத்தே இது ஜீவித்து மிச்சசி அப்படின்னு பெருமாளுக்கு இருக்கக்கூடிய உத்தமமான குணம் இந்த வாத்சல்யம். அந்த குணத்துல அந்த குணத்தோடு கூடியிருக்க பெருமான் தான் சரணாகதியில விஷயம். தயா வாத்சல்யங்கிறது எதுன்னு கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லணும்னா தயான்னு சொல்லலாம். தயையோடு கூடிய பெருமாள் தான் இந்த சரணாகதி பண்றவனுக்கு முக்கியமானவர். பக்தி யோகம் வந்தவருக்கு அந்தந்த வித்தியில என்ன குணம் இருக்கோ, இப்போ சர்வஜத்வம்
பகவான் சர்வஜ்ஞன் அப்படின்னா சர்வஜ்ஞனான பகவான் தான் உபாசனம் பண்ணப்போம், பகவானை தான் உபாசனம் பண்ணணும். ஜெகத் காரணத்துவம் அப்படின்னா உலகத்துக்கெல்லாம் காரணமான பகவான் உபாசனம் பண்ணும், அப்படிதான் வரும். சரணாகத்தில் அப்படி கிடையாது, ஒரே ஒரு குணம், அது பெருமாளுடைய தயை. அப்போ பக்தி யோகத்திலையும் சரி சரணாகத்திலையும் சரி பகவான் தான் விஷயம், ரெண்டு பேருமே பகவானை தான் நம்பியிருக்கா. ஆனால் எப்படிப்பட்ட பகவான் அப்படின்னு கேட்டா, ஞானம் சக்தி முதலான குணங்களோடு கூடிய பகவான் பக்தி யோகத்தில் விஷயம், தயாங்கிற குணத்தோடு கூடி இருக்கிற பகவான் சரணாகத்தில விஷயம். பெருமாள் தான், ஆனால் குணம் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? எந்த குணத்தை நம்ம நம்புறோம், பகவான் கிட்ட இருக்கிற தயாங்கிற குணத்தை நம்புறோமே தவிர மற்ற குணத்தை நம்பல. அதனால்தான் சுவாமி தேசியன் தயா சதகம்னு போட்டார். பெருமாள் கூட இல்லை நமக்கு முக்கியம், குணம் தாங்கிற. ஏன் அப்படின்னா பெருமாள் ரெண்டு பேருக்கும் பொது தானே, சரணாகதிக்கும் தயா இருக்கிறது குணம் தானே, இந்த தயாங்கிற குணம் தானே, அதனால தயையை தான் சேவிக்கிறேன் அப்படிங்கிறாரு. பெருமாள் சேவிக்கிறேங்கிறத காட்டிலும் தயையை தான் சேவிக்கிறேன் அப்படிங்கிற மற்ற குணங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த குணங்களை எல்லாம் விட்டுட்டு தயைங்கிற குணத்தையே நான் படிச்சுட்டு இருக்க அப்படின்னால கருண்யை காந்தினோ பஜனியே, கருண்யை காந்தியா இருக்கேன். கருண்யை காந்தியா இங்க ஆழ்வார் சொல்ற சரணாகதி பண்றவனா கருண்யை காந்திங்கிற, அதாவது பகவான் கிட்ட ஏகாந்தியா பரமை காந்தியா இருக்கா மாதிரி பகவானை கூட விட்டுட்டு கருணை கிட்ட பரமை காந்தியா இருக்கான். பகவானுடைய கருணையை மட்டும்தான் நம்பியிருக்கான், மற்ற குணங்களை விட்டுட்டான். அப்ப பகவதே காந்தின்னு சொல்றதுக்காற்றும் கருணை காந்தின்னு சொன்னா நல்லா இருக்கும். அதான் சொல்றாரு, நான் மற்ற குணங்கள்லாம் கூட விட்டுட்டேன், ஆனா தயா உன்னை மாத்திரம்தான் வெட்டியா பிடிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா மற்ற குணங்கள்லாம் நிகிரகமும் பண்ணும், ஆனா உனக்கு நிகிரகமே தெரியாதுன்னு தெய்வ கிட்ட ஸ்தோத்திரம் பண்ற. ஆழ்வாரும் அழகா சொல்றார், நின் அருளே புரிந்திருந்தேன் இனியும் திருக்குறிப்பு அப்படிங்கிற தெரியாது. நின் அருளே புரிந்திருந்தேன், நான் உன்னுடைய தெய்வதானே நம்பி இருக்கேங்க. அந்த ரீதியில சரணாகதியில விஷயம் வேற, பக்தியோகம் பண்றவனும் பெருமாள் குறிச்சா பக்தியோகம் பண்றான், சரணாகதி பண்றவனும் பெருமாள் குறிச்சா சரணாகதி பண்றான்னா இருந்தா கூட விஷயத்துல இத்தனை பெரிய வித்தியாசம் இருக்கு. அத்த குணங்கள்லாம் அவளுக்கு முக்கியமா தோணும், சரணாகதி பண்றவனுக்கு கருணை மட்டும்தான் முக்கியமா தோணும். அவனுடைய ஞானங்கள்லாம் நமக்கு ஆபத்தா தோணுமா, அதை பார்த்தா பயமா இருக்கான். ஏன்னா பகவான் சர்வஜ்ஞனாச்சே அப்படின்னா அப்ப நான் பண்ண தப்புலாம் அவனுக்கு தெரியுமே, எனக்கு மோட்சம் கிடைக்குமா? பகவான் சர்வசக்தன் ஆச்சேன்னா அப்ப எனக்கு என்ன தண்டனையும் கொடுப்பானோ, அவன் எல்லாம் கொடுத்துருவானே, மோட்சம் கிடைக்குமா? கேள்வி எல்லாம் வரும். பகவான் மகா அபார காருண்ய நிதி அப்படின்னு தெரிஞ்சா ஆஹா அப்ப நான் கட்டாயம்போய் ஆசிரியப்பலாம் என்ன தோணும் இல்லையா? தோஷா பவே யுரே பேதிதாமதையே பொய்யா வினா பூதா. இந்த குணங்கள்லாம் குணங்களே இல்லை, கருணை தான் உத்தமமான ஒரு குணம். இந்த கருணைங்கிற குணம் இருக்க முடியாதான் அதெல்லாம் குணமா இருக்கான், கேட்டா குணமாவே இருக்காதா? அதனால அதையே வகி தாவகா ஸ்ரீதானாம், கருணையை நம்பிதான் இருக்கும். தாவகா ஸ்ரீதானாம் ஸ்ரீதானாம் பவதி த்வதேவ பீதி. அதனால கருணே நிஷ்கருணா நிரூபணே தூங்குற தயாசீரத்துல மகான் விஷயம் இது. கருணையே உனக்கு கருணையே கொஞ்சம் கூட இல்லைங்கிற கருணை கிட்ட, பெருமாளுக்கு கருணை இருக்கா அப்படின்னா அதான் கருணைங்கிற குணம் இருக்கும் இல்லையோ. அதனால கருணாதேவிங்கிற கருணாதேவி இருக்காரு இல்லையோ, அப்போ பெருமாளுக்கு கருணை இருக்கு. யாருக்கு கருணை இல்லைன்னா இந்த கருணாதேவி இருக்காரு இல்லையோ அவருக்கு தான் கருணை இல்லை. ஏன்னா துரிதானாம் பவதி தேவ பீதி, என்னுடைய பாபங்களை எல்லாம் நீ போக்கடிச்சுடுறிய. கருணையினால நம்ம பாபங்களை பெருமாள் போக்கடிக்கிறாரு இல்லையோ, அது வேடிக்கையா சொல்ற அம்மா கருணையே உனக்கு கொஞ்சம் கூட கருணை இல்லை, என் பாபத்தெல்லாம் ஊழிக்கிறேன், நான் எத்தனை கஷ்டப்பட்டு பாபம் பண்ணி சேர்த்து வச்சிருக்கேன், கஷ்டப்பட்டு ஜென்ம ஜென்மாந்தரமா சேர்த்து வச்ச மொத்த பாபத்தையும் நீ ஊழிச்சுடுறியே, உனக்கு கருணையே இல்லையே அப்படிங்கிற. அதையே விகிதாமதா ஸ்ரீதானாம் துரிதானாம் பவதி த்வதேவ பீதி. அதான் உன்னை பார்த்தா பயமா இருக்கு அந்த பாபங்களுக்கு, பகவானுடைய கருணையை பார்த்தா. சரணாகதி பண்றவங்க தான் இந்த விஷயத்த சொல்ற,
ஏன்னா பாபங்கள் மொத்தமும் பிராரப்தம் உட்பட உயிருதுங்கிறது இவன் கிட்டதானே. ஆக கருணையோடு கூட இருக்கக்கூடிய பகவான் தான் இதன் விஷயம் அப்படின்னு விஷயத்துல வித்தியாசம். சுரூபத்துல வித்தியாசம் என்ன கேட்டனா, ஆறு அங்கம் இதுக்கு இருக்கிற ஆறு அங்கம் வேற, அதுக்கு இருக்கிற அங்கம் வேற, பக்தியோகத்தினுடைய அங்கங்கள்ங்கிறது வேற. அது யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதின்னு எட்டங்கம் இந்திரியங்களெல்லாம் அடக்கி நிறைய நியமங்கள்லாம் வச்சுட்டு பிராணாயாமம் பண்ணி ஆசனத்துல இருந்து இப்படிலாம் பண்ணணும். சரணாகிதி பண்ணவனுக்கு வர வேண்டிய அங்கங்கள்லாம் என்னன்னா, அதுக்கு இதெல்லாம் கிடையாது. ஆனுகூல்ய சங்கல்பா பிராத்திகூல்ய வர்ஜனம் மகாவிஸ்வாசம் பிரார்த்தனம் ஆசிஞ்சன்யம் இதெல்லாம் தான் இதுல அங்கம் மாறும். அப்போ சுரூபத்திலயும் வித்தியாசம் இருக்கு. தன் அங்கத்தோடு கூட ஆத்மஸ்வரூபத்தை சாப்பிடம் பண்றதுதான் சரணாகிதி. அதனால சரணாகிதி சொரூபமும் வேற, சரணாகிதியினுடைய விஷயமும் வேற. அப்போ பரநியாசத்துக்கு சுரூபத்தினாலேயும் விஷயத்தினாலேயும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை எடுத்து சொன்னவர் இனி இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். இதெல்லாம் அந்தந்த கேள்வி வரும்போது அதுக்கு பதிலாக சாதிக்கிற நிக்ஷேப ரக்ஷா கிரந்தம் பார்த்தோம். அதுல சரணாகிதி ஸ்வரூபத்தையே நம்ம காப்பிக்க முடியாது இன்னொரு கேள்வி. சரணாகிதினா என்ன சொல்ல முடியாது என்ன, அதுக்கு சமாதானமா சொல்ற. சரணாகிதி லட்சணம் சொல்ல முடியாது என்ன, அதுக்கு சமாதானம் சொல்ற. அந்த மாதிரி சுரூபத்தை எடுத்து காமிச்சார். அடுத்த திருநாமம் 503 பஞ்சாயுதாவாந்தரீய பிரயோஜன விசாரக. பஞ்சாயுதங்களில் உள் பிரயோஜனத்தை உள் பலனை விசாரம் செய்தவர் என்ன அர்த்தம். ஸ்ரீ கத்தியத்தில எம்பெருமானார் பெருமாளுடைய திருவாபரணங்கள் பெருமாளுடைய திரு ஆயுதங்கள் இதையெல்லாம் குறித்து ஸ்தோத்திரம் அருளி செய்கிறார். அதாவது கத்தியமா ஸ்லோகமா இல்ல, கத்தியமாக திரு ஆபரணங்களை எல்லாம் கிரீடம கொட சூட வசம் சமகர குண்டல கிரைவேக பாரகேயூர கடக ஸ்ரீவத்ஸ கௌஸ்துவ பீதாம்பர காஞ்சி குண நூபுராதி அபரிமித திவ்ய பூஷண. அபரிமிதமான திவ்ய பூஷணங்கள் எல்லாம் இருக்குங்கிறத அநேகா எடுத்து சொல்ற இவர். அதே மாதிரி ஆயுதங்களும் நிறைய சங்க சக்கர கதாதிசார் காத்திய சங்கேய நித்திய நிரவத்திய நிரதிசய கல்யாண திவ்யாயுதா. கல்யாண ஆயுதங்களா எல்லாம் மங்களமான ஆயுதங்கள். சங்கம் சக்கரம் கதா அசி சார்கம் அப்படின்னு பஞ்சாயுதம் எல்லா ஆயுதங்கள்லயும் முக்கியமானது அஞ்சு ஆயுதம். சங்கம் சக்கரம் கதா அசினா கத்தி சார்கம்னா வில்லு. இதெல்லாம் அச்சிந்திய திவ்யாற்புத அச்சிந்தியமா இருக்கும், திவ்யமா இருக்கும், அற்புதமா இருக்கும், நித்தியமா இருக்கும், நித்திய நிரவத்திய நித்தியமா இருக்கும், நிரவத்தியமா இருக்கும், தோஷம் இல்லாமல் இருக்கும், பிரகாசிக்கும். அப்படிப்பட்ட பஞ்ச ஆயுதங்கள் பிரதானமா சொன்னார். அஞ்சு ஆயுதம்னா அஞ்சு ஆயுதம் மாத்திரம் நினைக்க வேண்டாம். பெருமானுக்கு அபரிமிதமான ஆயுதங்கள், அநேக ஆயுதங்கள் இருக்கு. எத்தனை விதமான ஆயுதங்கள் இருந்தோ அந்தந்த அவதாரத்துக்கு ஏத்த மாதிரி ஆயுதங்கள் எடுத்துன்னு வரான். கிருஷ்ண அவதாரத்திலேயே வேல் வச்சுட்டு இருக்கான்ல, ஆயுத குளத்துல மாடு வைக்கிறபடினால கையில வேல் வச்சுட்டு இருக்கா. இடையர்கள்லாம் கையில வேல் வச்சுட்டு இருக்கான். நின் கையில் வேல் போற்றின்னு வரும். இப்ப கண்ணன் கையில வேலோடு கூட நம்ம எங்கேயாவது ஜெயிச்சிருப்போம், ஆனா ஆண்டாள் பாடிட்டு நின் கையில் வேல் போற்றின்னு பல்லாண்டு பாடிருக்கார். அது மாதிரி அநேக ஆயுதங்கள் இருக்கு. வேறுங்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். 16 திருக்கைகள்ல 16 ஆயுதங்களோட சேவை சாதித்தான் கூட இருக்கார். அதான் அஸ்வட சாயுத ஸ்தோத்திரமே இருக்கேன் தேசியம் பண்ணது 16 ஆயுத ஸ்தோத்திரம். அதனால பல விதமான ஆயுதங்கள் 16 கூட இல்லை, அசங்கேயமான எண்ணற்ற ஆயுதங்கள் உண்டு. அதுல முக்கியமானவை பஞ்ச ஆயுதங்கள் சங்கம் சக்கரம் கதா கத்தி சார்கம் வில்லு என்ன பஞ்சாயுதங்கள். அதை எம்பெருமானார் எடுத்து சொல்லும்போது கீழே பாஷ்யத்துல வியாக்கியானத்துல சில விஷயங்கள்லாம் தேசியம் சாதிச்சிருக்க.
ஒன்னாவது பஞ்சாயுதத்துக்கு என்ன பிரயோஜனம், எதுக்காக பெருமாள் ஆயுதம் வச்சுருக்க, ஆயுதத்தினால அவர் என்ன காரியம் சாதிக்க போறார் அப்படின்னா, பெருமாளுக்கு ஆயுதத்தினால பெரிய காரியங்கள் ஒன்றும் கிடையாது, அவர் சங்கல்பத்தினாலே எல்லாம் செய்ய முடியும், ஆயுதம் தேவை கிடையாது பெருமாளுக்கு. நிசிம்மாவதா இருக்கிற என்ன ஆயுதம் எடுத்துன்னு வந்தார், ஒன்றும் கிடையாது, திரு நகங்கள் மாத்திரம்தான் இருந்தது. அப்புறம் ராமாவதாரத்தில் வில்லு, அப்போ பெருமாளுக்கு ஆயுதத்தினால பழம் பலன் அப்படிங்கிறது கிடையாது. சில எதுக்காக இவர் ஆயுதம் வச்சுருக்கார், பெருமாள் ஆயுதங்களை தரிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா, ஒரு பிரசித்தமான சமாதானம் என்னன்னு கேட்டா, பக்தர்களுக்காக நமக்காகவும் இந்த ஆயுதத்தோடு பெருமாள் சேவிச்சா நமக்கு ஆனந்தமா இருக்கு, பெருமாளுடைய ஆயுதங்கள்லாம் ஆபரணம் மாதிரி அழகா இருக்கு. அதனால அபயஸ்தானமா இருக்கிறவன் உன்னை சேவிச்சவாருக்கே அபயம்னா அப்போ உன்னுடைய என்ன உனக்கு பயமே கிடையாது அப்ப நீ எதுக்கு வச்சுருக்கு என்ன கேட்டா, சுரக்ஷணம் பிரணத்தரக்ஷணம் தாவதம், பெருமாள் எதுக்கு ஆயுதம் வச்சிருக்கா, நான் உங்களை எல்லாம் காப்பாத்துறேன் அப்படின்னு நம்ம காமிக்கிறதுக்கா, நான் எப்பவும் சித்தமா இருக்கேன், நான் உங்களை காப்பாத்துறேன். கஜேந்திர நாடு மூலமே கத்தின போது சக்கராயுதத்தை எடுத்துன்னு போய் முதலையை கொண்டு கஜேந்திர காப்பாத்தினாரு. அந்த மாதிரி இந்த ஆயுதங்கள்லாம் நமக்கு சொல்றதான், பகவான் கட்டாயம் காப்பாற்றுவான். ஒன்றும் ஒன்றும் இல்லாதவர் இல்லை, கையாளாகாதவர் இல்லை, பல ஆயுதங்களோட கூட தயாரா இருக்காரு எப்பவுமே. பாது பிரணதரக்ஷாயா விளம்பம் அசகன்னிவ சதா பஞ்சாயுதீன் வித்ரத் அப்படிங்கிற, எப்பவுமே பஞ்சாயுதத்தை கையிலையும் வச்சுருந்தாராம், கரு கூட வைக்கிறது இல்லையா சண்டை சக்கரத்தை. ஏன்னா விளம்பம் அசகன்னிவ, விளம்பத்தை செய்விக்க மாட்டேன். யாராவது ஒரு பக்தன் ஒரு அபயக்குரல் ஆதி மூலமே இந்த மாதிரி சொன்னான்னா, உடனே தோ நான் சக்கரத்தை எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சக்கரத்தை எடுக்கக்கூடாது, அது எப்போவும் கையிலேயே இருக்கணும். இதை எடுத்துன்னு வரேன் அப்படின்னா அது எங்க இருக்குன்னு பார்க்கணும், எங்க இருக்குங்கிற மறந்து விட அதெல்லாம் நமக்கு இருக்கும் இல்லையோ. ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் அப்படின்னா கையிலே இருந்துருக்கணும், கவலை இல்லை, எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான சமயம் எடுக்கும் இல்லையோ. ஆனால் விளம்பம் அசகன்ய, விளம்பத்தை சகிக்க முடியாது அவருக்கு, அவன் நினைச்ச மாத்திரத்துல இவர் அனுகிரகம் பண்ணணும். அதனால சதா பஞ்சாயுதம் வித்ரத், எப்பவுமே பஞ்சாயுதத்தை பறிச்சுட்டே இருக்கார், அக்கறையே இருக்கிறது கிடையாது. அப்போ பெருமாள் வந்து பஞ்சாயுதங்களை தரிக்கிறது பக்தர்களுக்கா, உங்களை எல்லாம் நான் காப்பாற்றுவேன், எந்த ஆபத்து வந்தாலும் காப்பாற்றுவேன், பயப்பட வேண்டாம். பெருமாளுடைய சக்கரத்தை பார்த்தா நமக்கு ஒரு ஆசுவாசம், இந்த சக்கரத்தினால தானே முதலே அடித்தார், இந்த சக்கரத்தினால தானே சிசுபாலன் அடித்தார், நம்மளுடைய பாபங்களை எல்லாம் ஒழிச்சுடுவார், நம்ம விரோதிகளை எல்லாம் மாதிரி சங்கத்தை பார்த்தா ஒரு ஆஸ்வாசம் நமக்காக. இன்னொன்னு என்ன கேட்டா, இவர்களுக்கு ஒரு ஆஸ்வாசம் வருது மாத்திரம் இல்ல, இவ அதை வந்து ஆதரணமா பாக்குறான், பெருமாளுடைய ஆயுதங்களையே அழகா பாக்குறான், எத்தனை அழகா இருக்கு. அவங்களும் யோசிச்சு பார்க்கலாம், சங்கம் சக்கரம் பெருமாள் தரிச்சுட்டு இருக்காரு, சங்க சக்கரம் இல்லாத பெருமாளுடைய திருமணி நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது, புச்ச வரல. மூலவர் திருமணி உண்டு, மூலவரில் படுக்கின்ற பெருமாள் சேன திருக்கோணத்தில் இருக்க பெருமாளுக்கு சங்க சக்கரம் இருக்காது பொதுவா. அப்போ சங்க சக்கரம் இல்லாமல் சேன திருக்கோணத்தில் ரங்கநாதன் இருக்கார், அனந்த பத்மநாபன் இருக்கார். ஆனால் உற்சவர் சங்க சக்கரம் இல்லாமல் நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா, சதுர்புஜத்தோடு கூட, சதுர்புஜத்தில் ரெண்டு புஜத்திலையும் தோடுக்கு சமமாக வச்சிருந்து, இடது புஜத்தில் சங்கமும் வலது புஜத்தில் சக்கரமுமாக பெருமாள் கிரீட்டத்தோடு கூட பெருமாள்னாலே அந்த சேவை தான் நமக்கு கண்ணு வரும். அப்போ நம்ம சேவிக்கிறதுக்கா, நம்ம அதை பார்த்து அனுபவிக்கிறதுக்கா, பெருமாள் சக்கரவர்த்தி திருமன் ராமாவதாரத்தில் வில்லு தரிச்சின்னு வந்தபோது அதை பார்த்து சுக்ரீவன் பயப்பட்டார், ஆனால் ஆஞ்சநேயர் பயப்படல, இவ்வளோ அழகா இருக்காருன்னு கேட்டார். அந்த போது நீங்கள் ஆயுதத்தை ஏந்தி இருக்கிறதே அழகா இருக்கு, உங்களுடைய திருத்தோள்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிற, அதுதான் பக்தனுக்கு இருக்கிற வித்தியாசம். ஆனால் பக்தர்கள்லாம் இந்த அழகை அனுபவிக்கிறோங்கிறதுக்காகவும், பக்தர்கள் நான் எப்பவுமே ரட்சிப்பேன், பக்தர்களை சதா தரிச்சுருக்கேன் அதுக்காக அப்படின்னு நமக்கு காமிக்கிறதுக்காகவும் பெருமாள் வந்து பஞ்சாயுதத்தை தரிச்சுருக்கார் அப்படிங்கிறது பிரசித்தம்.
நே ரூபம் நயுதானி நாஸ்பதம் தாபி புருஷாக்கார உனக்கு ஆயுதமும் தேவையில்லை, உனக்கு ஆபரணமும் தேவையில்லை, உனக்கு பீதாம்பரமும் தேவையில்லை, உனக்கு திருமேனியே தேவை கிடையாது பெருமாளுக்கு. அதெல்லாம் பக்தா நாம் நமக்காக வேண்டி பெருமாள் எடுத்து வச்சுருக்காராம் அப்படின்னு ஸ்தோத்திரம் சொல்றது. அந்த ரீதியில பஞ்சாயுதத்து வேண்டிய பிரயோஜனம் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றது பிரயோஜனம். பஞ்சாயத்தி அவ அந்தர உள் பிரயோஜனம் செய்வது இருக்கான் அதையும் தேசியம் சொல்ற. இது இது பொதுவா எல்லா ஆச்சாரியாலும் சொல்றா. தேசியனே கூட சத்த முத்தாழ வாரங்கள் விஸ்தாரமா சொல்லியிருக்கேன். இதை தவிர உள் பலன் ஒண்ணு ஒண்ணு உண்டு ஒவ்வொரு ஆயுதத்துக்கும். அது ஆகமத்துல சொல்லிடுறா பாஞ்சராத்திர ஆகமங்கள் எல்லாம். என்ன கேட்டா உதாரணம், சங்கமானது மோட்சத்தை கொடுக்கும், பத்மமானது பத்மன்னா தாமரை, தாமரையானது சிருஷ்டிக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு ஆயுதத்துக்கும் ஒரு பிரயோஜனம் சொல்ற. அவ ஆகமம் இல்லை, அதையும் எடுத்து காமிக்கிறார். அந்தந்த ஆயுதம் இருக்கிறபடினால இப்ப சங்கமானது மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, பெருமாள் சங்கத்தை தரிக்கிறபடினால மோட்சம் கொடுக்கிற சக்தி பெருமாளுக்கு இருக்குங்கிறத காமிக்கிறேன். அந்த ஆயுதம் தரிக்கிறபடினா அந்த சக்தி தெரிய முடியும் அவருக்கு. ஒருத்தர் வந்து துப்பாக்கியை தரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அப்ப அவனுக்கு துப்பாக்கினாலும் சுட தெரியும்னு அர்த்தம். சுட தெரியாத என் கையில் வச்சுட்டு இருக்கேன். அப்போ போலீஸ்லாம் துப்பாக்கியை தரிச்சுட்டு இருக்கான்னா அவன் ஏதோ ட்ரைனிங்லாம் எடுத்து வந்திருக்கான் அப்படிங்கிறத அவங்க தெரியுது இல்லையா. அந்த மாதிரி பெருமாள் கையில் ஆயுதம் வச்சுட்டு இருக்கா, அப்போ அவருக்கு சில சக்திகள்லாம் இருக்கு. சங்கம் வச்சுட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம் கேட்டா, மோட்சம் தர சக்தியும் அதுக்கு இருக்கு. சங்கம் தான் வெள்ளையா இருக்கு, சங்கங்கிறதே ஞானம். அதனால மோட்சம் தர சக்தி பகவானுக்கு இருக்குங்கிறத காமிக்கலாம் அந்த சங்கங்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆயுதமும் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுபாவத்தை நமக்கு காமிக்கிறது, அதுவும் ஒரு பிரயோஜனம் இருக்கு ஆயுதங்களுக்கு. அதை சுவாமி தேசியம் எடுத்து சொல்லியிருக்கேன். தாமரை சிருஷ்டிக்கு காரணம் அப்படிங்க, தாமரைங்கிறது சிருஷ்டியை குறிக்கிறதா, பகவான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ற அப்படின்னு. கதைங்கிறது சம்ஹாரத்துக்கு காரணம், கதாயுதம் பெருமாள் சம்ஹாரம் பண்றேங்கிறத காமிக்கலாம். இந்த மாதிரி பலன்களை எல்லாம் ஆகமத்துல ஸ்ரீ பரமசம்ஹிதை பரமசம்ஹிதை அப்படிங்கிற சம்ஹிதா கிரந்தத்தில் இருக்குன்னு தேசியம் அதை எடுத்து சொல்லியிருக்க. பஞ்சாயுத அவாந்தரீய பிரயோஜன விசாரக, அதான் பஞ்சாயுதத்தினுடைய உள் பிரயோஜனங்களை எல்லாம் விசாரம் செய்தவர் என்ன அர்த்தம். அடுத்த திருநாமம், பஞ்சாயுத பிரமாணீய விரோத உத்தார கோவிதா. அடுத்தது பஞ்சாயுத பத்தி பிரமாணங்கள்ல விரோதத்தை முரண்பாட்டை பரிகாரம் செய்ய வல்லவர் என்ன அர்த்தம். பஞ்சாயுதங்கள் பத்தி பல விதமா பிரமாணங்கள் சொல்றது, அதுல மேலோட்டமா விரோதம் தெரியும், ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டு இருக்கும், அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லியிருக்கார். ஒரு உதாரணம் எடுத்தோம்னா, பஞ்ச ஆயுதங்களும் பஞ்சபூதங்கள் இதெல்லாம் பெருமாளுடைய சக்தி ரூபங்கள் அப்படின்னு ஒரு புராணத்தில் இருக்கு. இன்னொரு புராணம் விஷ்ணு புராணத்தில், இந்த ஆயுதம்லாம் வேற ஒன்றும் இல்லை, அந்தந்த தத்துவங்கள் தான் ஆயுதமாக இருக்கு அப்படின்னு இருக்க. எம்பெருமாள் சிருஷ்டித்த தத்துவங்கள் பதார்த்தங்கள் கொள்ளும், அதனால தான் பெருமாளுக்கு ஆயுதமாக இருக்கான். புருடன் மனிதரமாக அப்படின்லாம் சொன்ன மாதிரி தத்துவங்கள் எம்பெருமாளுடைய திருமேனியில் இருக்குன்னு சொல்லிருக்கார். அந்த மாதிரி ஆயுதங்களாகவும் பெருமாளுடைய தத்துவங்கள் இருக்கு அப்படிங்கிற. அப்போ முதல் பார்த்தா பெருமாளுடைய சக்தி ரூபம் இருக்கு, இன்னொன்று பார்த்தா ஆயுதங்கள்னா தத்துவ ரூபம் சிருஷ்டிக்கப்பட்ட பதார்த்தங்களாக இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று ஒன்று சொல்லியிருக்காரு ஆகமங்கள்லையே. அப்போ இதில் எது சரி அப்படின்னு கேட்டா, இந்த ரெண்டுக்குமே முரண்பாடு கிடையாது அப்படின்னா, இந்த ரெண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்றும் விரோதம்ங்கிறது கிடையாது, ரெண்டுமே சரியானதுதான் அப்படிங்கிறத ஸ்தாபிக்கிறார். பஞ்சாயுதீய பிரமாணீய
விரோத உத்தார கோவிதா பஞ்சாயுத பிரமாணீய விரோத. பஞ்சாயுதத்தை பற்றி சொல்லக்கூடிய பிரமாணங்கள் ஆகமங்கள்ல பல விதமா இருக்கு, புராணங்கள்ல இருக்கு. அவர்களுக்கு இருக்கக்கூடிய விரோதத்தை உத்தாரம் பண்ணவர் என்ன பண்ணார்னா, தாத்பரியத்தை பார்க்கணுங்க. அவ சொன்னதுன்னா அப்படியே எடுக்கக்கூடாது, தாத்பரியத்தை பார்த்துக்கணும். அது இருக்கு தாத்பரியத்தை பார்த்துக்கலாம். போன திருநாமத்தில் பார்த்த முடியும், சங்கம் மோட்சத்தை கொடுக்கும்னா என்ன தாத்பரியம்? இப்போ சங்கம் சங்கம் மோட்சத்தை கொடுக்கும்னா பெருமாள் மோட்சத்தை கொடுப்பாரா? சங்கம் மோட்சத்தை கொடுக்குமா அப்படின்னா, அந்த பெருமாள் மோட்சத்தை கொடுப்பார் அப்படிங்கறத சங்கம் நமக்கு உணர்த்துறதா அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதுக்கு தாத்பரியம் பெருமாளுக்கு அந்த மோட்சம் கொடுக்குற சக்திங்கிறது பெருமாளுக்கு தானே இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. மோட்சம் கொடுக்குற சக்தியை மாத்திரம் பெருமாள் யாருக்கையும் கொடுக்கலையே, தானே தானே வச்சுருக்க. அப்போ அந்த மோட்சம் கொடுக்குற சக்தி பெருமாளுக்கு இருக்குங்கிறத காமிக்கிறது தான் சங்கம் அப்படின்னார். சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தி பெருமாளுக்கு இருக்குங்கிறது காமிக்கிறது தான் பத்மம் அப்படின்னார். தாத்பரியம் இருக்கு. அதனால இங்கேயும் நம்ம தாத்பரிய பேதம் வச்சுக்கணும். பஞ்சபூதங்களும் பஞ்ச ஆயுதங்களும் சக்தி ரூபங்கள் அப்படின்னா அது அந்தந்த சக்தியை நமக்கு காமிக்கிறது அப்படின்னா, அந்த மாதிரி தத்துவங்கள்லாம் ஆயுதங்களா இருக்கு அப்படின்னா, சிவம் ஸ்ரீ விஷ்ணுபுராணத்தில் இருக்கு அப்படின்னால அதுக்கும் ஒரு தாத்பரியம் இருக்கு. இந்த தத்துவங்கள்லாம் அஸ்திர ஆயுதம் மாத்திரம் இல்லை, அஸ்திர பூஷணாத்தியாயங்கள் ஆபரணமாயும் இருக்கா இதெல்லாம். அதனுடைய தாக்கத்தையும் எடுத்து சொல்லி இந்த விரோதத்தை பரிகாரம் பண்ற, ஒரு இடத்துலயும் ஒரு மாதிரி இருந்தா கூட அது விரோதம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்க. அடுத்த திருநாமம் தத்யோக்தபிதன் மாத்ராதி தியாக நிர்வாக கோவிதாம். கத்தியத்தில் சொல்லப்பட்ட பிதா மாதா முதலியவர்களின் தியாகத்தை நிர்வாகம் செய்ய வந்தவர். இது கொஞ்சம் வித்யா கொஞ்சம் விவரமா சொல்லணும், அடுத்ததுமே காலக்ஷேபத்தில் பார்க்கலாம். கவிதாச்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.